எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மை டெய்லி குக்கிங். நம்ம இப்போ இருக்க வைரஸ் தொற்றுதல்ல அதிகமாக நம்ம சாப்பிட சொல்கிறது சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் தான். அந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸை ஜூஸாகவும் பழமாகவும் மட்டும் சாப்பிடாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐட்டமாக நான் இங்கே உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஆரஞ்சு ரசத்தை வச்சு குடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். வாங்க, இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம், ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு அடுப்பு எதுவுமே தேவையில்லை. சில இன்க்ரீடியன்ஸை நீங்கள் மிக்ஸ் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ வாங்க, இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். இதில் காமிச்சிருக்கிறது எல்லாமே ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் தான். நீங்கள் ஆரஞ்ச் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, லெமன், மொசாம்பின்னு எதை வேணாலும் இதில் நீங்கள் ஆட் பண்ணலாம். பட் ஆரஞ்ச் வந்து பெஸ்ட்டு டேஸ்ட் கொடுக்கும். இந்த ஆரஞ்சு ரசம் செய்யறதுக்கு ஒரு கப் அளவுக்கு பருப்பு, என் குழந்தைங்க நடுவில் வந்து கை வச்சுட்டான், பாசிப்பருப்பு இல்லைன்னா துவரம்பருப்பு எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அது வந்து அரை கப் இல்லைன்னா ஒரு கப் உங்களோட திக்னஸ்க்கு பொறுத்து. கூடவே ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்கலாம். அது கூட பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி, அதையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகாவை நல்லா ஃபைன் சாப் பண்ணிவிடுங்க. அதோட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, அதையும் ஃபைன் சாப் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு ஆரஞ்சு சுழையை வந்து இந்த மாதிரி சுழையாக பிரித்து எடுத்துருக்கேன். உள்ள கொட்டையும் நான் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துட்டேன். இப்போ முதல்ல வந்து நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் இருந்தால் இன்னும் ருசி நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய், தக்காளி, கொத்தமல்லி இலை, உப்பு தேவைக்கறுப்ப, இது வந்து ஹிமாலயன் சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா இன்னமும் வந்து உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இது எல்லாத்தையுமே கையில் வந்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. எவ்வளோ பிசையும்னா ஒவ்வொன்றும் கிட்டத்தட்ட நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு சாதம் எப்படி கொலைய பிசைவீங்க அந்த மாதிரி நம்ம பிசைஞ்சுக்கிறோம். இப்போ ஒவ்வொரு ஆரஞ்சு சோலையாக நம்ம எடுத்து இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கிறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதோட கொட்டை தோலை வந்து நம்ம நீக்கிற போகிறோம். அதுக்காக நீங்கள் ஜூஸாக செய்யலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி செஞ்சீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃப்ளேவர் அவ்வளோவா வரமாட்டேங்குது. சில விஷயங்கள் வந்து கையில் பண்ணாதான் நல்லா இருக்குங்கிறத நான் பிலீவ் பண்ணுறேன். உங்களுக்கு ஜூஸாக தான் வேணும்னா நீங்கள் தாராளமாக ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட் இப்படி செஞ்சு பாருங்கள் ஒரு முறை, கண்டிப்பாக இந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். கொட்டையை வந்து முழுவதுமாக நம்ம எடுத்துடணும். ஏன்னா கொட்டை இருந்தால் வந்து அது சீக்கிரம் கசப்பு தன்மையாயிடும். அதே தான் தோலும், தோலையும் நம்ம கசப்பு தன்மை இல்லாமல் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தோலையும் முழுசாக நம்ம எடுத்துடலாம். நீங்கள் கையில் பிழியறதுனால எந்த ஒரு வேஸ்டேஜும் இல்லாமல் முழு ஜூஸும் நமக்கு அப்படியே கிடைக்கும். இதில் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி சேர்க்காமல் நீங்கள் மேலும் மேலும் ஆரஞ்சு சேர்த்துக்கோங்க, நல்லா இருக்கும். புளிப்பு சுவை ஒருவேளை உங்கள் ஆரஞ்சில் கொஞ்சம் குறைவாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். பட் மேலுக்கும் மேலும் உங்களுக்கு நல்லது வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஆரஞ்சு எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு வந்து விட்டமின் சி, வெங்காயம் எனக்கு பெரிய வெங்காயம் கிடச்சதுனால ஆட் பண்ணேன். நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும். இதோட ரசப்பொடியும் நம்ம ஆட் பண்ணுறோம். ரசப்பொடி 1.5 டேபிள் ஸ்பூன். அதில் பார்த்தீங்கன்னா மிளகு, சீரகம், தனியான எல்லாமே உடம்புக்கு தேவையான அத்தனையுமே இருக்குது. அதையும் பச்சையாக நம்ம கன்சியூம் பண்ணுறப்போ இன்னும் நமக்கு நல்லது. அதே மாதிரி கொத்தமல்லி தழை அவ்வளோவும் ஆன்டி ஆக்சிடென்ட்டு. கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தக்காளி, அதே மாதிரி ஆரஞ்ச் வந்து விட்டமின் சி சப்ளை நமக்கு அவ்வளோ கொடுக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட வியூஸை கீழே இருக்க காமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.